ஏசி ஓடும்போது ஃபேன் போடலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏசி எப்படி வேலை செய்யுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏசியோட இன்டோர் யூனிட்டில் அதோட மேற்புறமாக சூடான காற்று வந்து உள்ளிழுக்கப்படும், கீழ்ப்புறமாக குளிர்ந்த காற்று வந்து வெளியில் வரும். இந்த சூடான காற்று இருக்கு இல்லையா, இது எப்போதுமே மேற்புறமாக தான் இருக்கும். ஏன்னா அதோட அடர்த்தி கம்மி அப்படின்றதுனால இந்த சூடான காற்று எப்போவுமே மேற்புறமாக தான் இருக்கும், குளிர்ந்த காற்று கீழ்ப்புறமாக தான் இருக்கும், அதோட அடர்த்தி அதிகம் அப்படின்றதுனால. இந்த சூடான காற்று எப்போதுமே மேல் பக்கமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேன் போடாத சமயத்தில் இந்த ஏசி எல்லா விதமான சூடான காற்றையும் உள்ளிழுத்து ரூமை சீக்கிரமாகவே கூல் பண்ணிடும். அதே நம்ம ஃபேன் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சூடான காற்று குளிர்ந்த காற்று இது ரெண்டத்தையும் நம்ம எப்போவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இந்த ரெண்டு காற்றும் மிக்ஸ் ஆகியே இருக்கிறதுனால ஏசியோட டாப்பில் அதுக்கு ஒழுங்காக கிடச்சிட்டு இருந்த இந்த சூடான காற்று வந்து கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்கான டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதனால் ரூமோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக கூடிய டைம் வந்து அதிகமாகும். இது இப்படி தான் வேலை செய்யும். ஆனால் உங்களோட சௌகரியத்துக்கு நீங்கள் போடுறதா போட்டுக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.